வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வர 16ஆம் தேதி எங்களுடைய கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கடலூருடைய ஒரு குடிமகனாக இருந்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா, நீங்கள் எங்கள் கடலூருக்கு வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதன் முதலாக எங்கள் கடலூருக்கு வருகை தர்றது எங்கள் கடலூருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக நீங்கள் கடலூர் வரீங்கன்னொடனே நிறைய சாலைகள் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்தக்கூடிய சேதமுற்ற சாலைகள், மின் கம்பங்கள், அப்புறம் கடலூரே ஒரு விழா கோலமாக இருக்குன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட சொல்லணும்னு போனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐயா, எங்களோட கோரிக்கைலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வரும்போது மட்டும் இப்படி இல்லாமல் எங்கள் கடலூர் இது போல் நிரந்தரமாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நாங்கள் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இதை தான் விரும்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடலூரோட அடிப்படை பிரச்சனை நீங்கள் ஐயா நீங்கள் வர்றீங்க, இங்கே இருக்கக்கூடிய சாதனைகளை மட்டுமே சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்க ஐயா. அதனால் ஒரு கடலூருடைய சாமானியனோட ஒரு குரலுங்க ஐயா இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலாம் உங்களை போய் சென்றடையாது எனக்கு தெரியும். இருந்தாலும் கடலூரினுடைய ஒரு அடிப்படை குடிமகனாக, ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய குமுறல்களையும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. மக்கள் முன்னு என்னுடைய நண்பர்கள் முன் இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஐயா. இப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, கிட்டத்தட்ட எனக்கு தோராயமாக அந்த ஆண்டுகள் தெரியல. நெய்வேலி வந்து நாங்கள் எனக்கோ வந்து உங்களுக்கு தமிழக மண்ணுக்காகவும் இந்திய மண்ணுக்காகவும் கொடுத்த இடம் ஐயா. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% பேர் வேற்று மாநிலத்தாளுங்க தான் உயர் பதவியிலையும் மற்ற பதவிகளையும் இருக்கிறாங்க. வெறும் 20-30% தான் வந்து இனி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களை பணிபுரியிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பணி நிரந்தரத்துக்காகவும் அவங்களுடைய அடிப்படை ஊதியத்துக்காகவும் அப்பப்போ போராட்டத்திலாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நிரந்தரம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஐயா. ரெண்டாவது அடுத்த கான்செப்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஷிப்கார்டுங்க ஐயா. உலகத்தரம் வாய்ந்த, உலகத்திலே வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த கம்பெனிகள் சொல்லக்கூடிய கம்பெனிகளை இன்னைக்கு வந்து கடலூர்ல தாங்க ஐயா இருக்கு. இது பற்றி நம்ம நிறைய இணையதளத்துல போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே நீங்க எல்லாருமே பார்க்கலாம். வாழ தகுதியற்ற நகரங்களில் இந்தியாவிலே தகுதி இல்லாத ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா கடலூர் நகரம்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல், நிறைய நியூஸ்கள் வந்து கூகுளில் எல்லாத்தையுமே இருக்குது. இங்கே இருக்க எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தினம் தினம் நிறைய நோய்களாலையும் கர்ப்பிணி பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு மல்லட்டுத்தன்மை, கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனம், புற்றுநோயோட அறிகுறி, இது போல் நிறைய நச்சுத்தன்மையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது காலங்காலமாக இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஐயா. ரெண்டாவது பிரச்சனை இது போல் பார்த்தீங்கன்னா கடலூரில் நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலிய மண்டலம் கொண்டு வர்றதா ஒரு மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கு ஐயா. அது வந்து தமிழக அரசு வந்து ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வதந்தி இது வரைக்கும் நாங்கள் அதை தெரியல. இது நீங்கள் இந்த மேடையில் நீங்கள் அறிவிக்க போறீங்க, அறிவிச்சிங்கன்னா அதை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். கடலூர் மாவட்டத்துக்கு வருகை போறீங்க. அந்த பெட்ரோலியம் மையம் பார்த்தீங்கன்னா ஐயா 25 கிராமத்தில் வந்து கடலூர்லையும் 20 கிராமத்தில் வந்து நாகப்பட்டினத்துலையும் அந்த பெட்ரோலியம் மையம் வருது. ஸோ அந்த பெட்ரோலியம் மையம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா விவசாயத்தை நம்பி வளர பூமிங்க ஐயா. நல்லாவே தெரியும் கடலூர் மாவட்டம் சோழ மண்டலத்தினுடைய பகுதியில் சேர்ந்தது. சோழ மண்டலம் சோறுடைத்து அப்படின்பாங்க. யானை கட்டி போரடித்த ஊர் தஞ்சை மண்ணு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளம் மிக்க மண்ணில் பிறந்திருக்கோங்க ஐயா. நாங்கள் எங்களுடைய தொழிலை விவசாயம், மீன்பிடி தொழிலும் விவசாயம். எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கலாம் ஐயா. நீங்கள் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு நல்ல ஹார்பர் கொண்டு வரலாம், மீன்பிடி தளத்தை அழகுபடுத்தலாம், விவசாயத்துக்கு நிறைய பண்ணலாம், இயற்கை உரங்களை கொண்டு வரலாம். இது போல நிறைய இருக்குங்க ஐயா. அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஏன் கெமிக்கல், இது போன்ற பெட்ரோலிய மையம், இதெல்லாம் ஏன் அந்த கடலூர் மாவட்டத்தை மட்டுமே நோக்கி நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு அதுக்கான காரணம் புரியல. வழக்கமான முதல்வர்களுடைய மாநாடு போல இந்த மாநாடு அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் ஐயா அந்த வீடியோ கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். வழக்கமாக வருவாங்க, நிறைய நலத்திட்டங்கள் அறிவிப்பாங்க, மிதிவண்டிகள் கொடுப்பாங்க, மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள் கொடுப்பாங்க, விருதுகள் கொடுப்பாங்க. அப்படிதாங்க ஐயா ஒவ்வொரு முதல்வர்களுடைய மாவட்ட சந்திப்புகளும் சில திட்டங்கள் அறிவிப்பாங்க. அப்படிதாங்க ஐயா போவோம் ஐயா. 7 வருஷமாச்சு மெடிக்கல் காலேஜ் கடலூர் மாவட்டம் வந்து பிரிக்கப்பட்ட விருதா விழுப்புரம் மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பிறகு இதே மாண்புமிகு உங்களுடைய முதல்வர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தபோது தான் கடலூர் மாவட்டம் வந்து விழுப்புரத்தை பிரிக்கும் போது பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கிருந்து பிரிச்ச ஒரு மாவட்டத்தில் இத்தனை தரமும் போனதுக்கு அப்புறம் இங்கே கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் அது ஏன் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டே இருக்கோம்? 7 வருஷமா அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து கிடப்பில் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னங்க ஐயா? எந்த ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் அவ்வளோதாங்க ஐயா. அப்ப எங்க மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் வெளி மாதிரி தேடி தான் போகணும் அப்படின்ற கட்டாயத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். படிச்சா வேலை கிடையாது. தமிழ்நாட்டில் படித்தோம் அப்படி கடலூரில் படித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சென்னையை நோக்கி வரணும், பெங்களூரை நோக்கி போகணும், பெரிய பெரிய நகரங்களை நோக்கி தான் போகணும். எங்களுக்கு வேற எந்த கம்பெனியும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க கம்பெனியெல்லாம் ஷிப்கார்டு மட்டும்தாங்க ஐயா. ஐயா உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்க ஐயா, நாங்கள் குடிக்க தண்ணி கொடுத்துருக்கோம். வீராணத்தில் பார்த்தீங்கன்னா செழிப்பான வீராணம், அந்த வீராணத்திலேருந்து இதே அந்த அம்மா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த வீராணம் திட்டம் வந்து முடிக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கணும் ஐயா, குடிக்க தண்ணி கொடுத்த மாவட்டம் ஐயா நாங்கள்.
கொடுத்துட்டு நீங்க விவசாயத்தை இழந்து நிக்கிறோம். இதெல்லாம் நீங்க வந்து எதன் வாயிலா உங்கள்ட்ட நாங்க சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. ஒவ்வொரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குமுறல்கள் வெறி அவன் மனசுல இருக்க ஆதங்கம் வெளியே சொல்ல முடியாம இருக்கான். எதிர்த்து போராட முடியலங்க ஐயா. எங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு ஐயா, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களை படிக்க வைக்கணும், நிறைய கடமைகள் இருக்கும் ஐயா. நாங்க இதுக்கு நடுவுல தான் எங்க டைம்ல சின்ன சின்ன டைம்ல எங்களுடைய குமுறல்களை இது போல இணையதளங்கள் வாயிலாகவும் முகநூல் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாகவும் நாங்க வந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கோம். அதுக்கும் சில கருத்து முடக்கங்கள்லாம் இருக்கு ஐயா. அதான் நாங்க எதிர்த்து பேசினா எங்க பேர்ல வந்து ஒரு வழக்குக்கு படக்கூடிய ஒரு இதுவும் இருக்குங்க ஐயா. நாங்க கண்டிப்பா நாங்க வந்து உங்க அரசுக்கோ தமிழக அரசுக்கோ மத்திய அரசுக்கோ எதிரானவர்கள் நாங்க கிடையவே இல்லைங்க ஐயா. எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, நாங்க பாதிக்கப்பட்ட சூழல், எங்களுடைய நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாத குமுறல்கள் தான் நாங்க வந்து இணையதளத்தை சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நாங்க வந்து என்னைக்குமே தமிழக அரசா இருந்தாலும் சரி மத்திய அரசா இருந்தாலும் சரி எதற்குமே நாங்க எதிராளிகள் இல்ல. எங்களுக்கு போடக்கூடிய திட்டங்களை தான் சொல்றோம். சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்பாங்க ஐயா, பெட்ரோலிய மையத்தை இவ்வளவு தூரம் எதிர்க்கல, நீங்களா டீசல் இல்லாம டீசல் பெட்ரோல் டீசல் வாழ்ந்துருவீங்களா, கேஸ் இல்லாம சமைச்சிருவீங்க ஐயா. ஒரு காலத்துல வந்து பெட்ரோல் டீசல் இல்லாத காலத்திலேயே நம்ம மாட்டு வண்டி தான் ஓட்டணும், கேஸ் இல்லாத காலத்தை விறகடுப்பு தான் சமைச்சோம். ஆனா நவீன காலத்துல தான் தவிர்க்க முடியாது எங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு மாவட்டத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சில திட்டங்களை மட்டும்தான் போடணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இல்லைங்களா ஐயா. நெய்வேலி வந்து நம்ம தாரவாத்து கொடுத்தப்ப சுத்துப்பட்டில் இருக்க அத்தனை கிராமத்துடைய நிலங்களையும் நீங்க நோண்டப்பட்டு நிலக்கரிகள் எடுக்கப்பட்டு இங்கிருந்து மின்சாரம் பக்கத்து மாநிலிருந்து பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாரும் கொடுத்துட்டு தானே ஐயா இருக்கும். மின்சாரம் கொடுக்கறோம், கெமிக்கல் கம்பெனி எடுக்கிறீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுக்கறோம். ஏமா இது இதெல்லாம் தாண்டிய விவசாயம் இந்த வறுமையிலையும் நெல் விதை வச்சு உங்களுக்கு அரிசி கொடுக்கறோம். இதுக்கு மேல என்னங்கய்யா பண்ணுவான் கடலூர் மாவட்டத்துக்காரன்? அப்படி என்னங்கய்யா எங்களுக்கு ஒரு நல்ல திட்டம் வந்து போச்சு, இங்க என்னங்கய்யா கல்லூரி இருக்கு, எந்த திட்டமே இல்லாத நாங்க மறுபடியும் இதே போல வஞ்சிக்கப்பட்டுகிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு இலவசமும் இது போல இந்த சிறப்பு திட்டங்களும் எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்கய்யா. எங்களுக்கு விவசாயத்துக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க ஐயா. இயற்கை உரங்களுக்கான உங்க அரசு சார்பா இயற்கை உரங்கள் என்னாச்சு, அது போன்ற மையங்களை எங்களுக்கு உருவாக்குங்க ஐயா. இயற்கை உரங்களுக்கான மையங்கள் நிறைய இருக்குங்க ஐயா. நீங்க நினைச்சீங்கன்னாக்கா வளமிக்க ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குங்க ஐயா எங்களுக்கு. யாரு எந்த அரசியல் கட்சி ஆகினும் சரி எங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆதரிக்கக்கூடிய ஒரு குடிமகனா தாங்க ஐயா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு அரசியல் அமைப்பை தாண்டி தாங்க ஐயா நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் அது ஆண்டவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஆள்றவங்களா இருந்தாலும் சரி, நாளை வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க கடலூருக்கு எங்க கடலூர் இல்ல தமிழகத்துக்கு அத்தனை மாவட்டத்திற்குரிய குறை நிறைகள் நிறைய இருக்குங்க ஐயா. அதெல்லாம் நீங்க வந்து செவிசாய்த்து அது போன்ற திட்டங்களை எல்லாம் நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா உங்களை தலைவனுங்க ஐயா. எங்களுடைய ஆதரவுகளை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்கும் ஐயா. நீங்க வந்து மறுபடியும் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க அளவுக்கு போய் சேராது, இன்னும் சொல்ல போனா எங்க அமைச்சர் அளவு கூட இது போகாது. இருந்தாலும் என்னுடைய குமுறல்களை நான் வெளிக்காட்டக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன் ஐயா. எங்க கடலூர் மாவட்டத்துக்கு தேவையெல்லாம் இப்ப இது வரைக்கும் இருந்த கம்பெனிகள், இது வரைக்கும் கெமிக்கல் கம்பெனிகள் எல்லாம் ஆய்வு செய்து அவையெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை உடனடியா நீக்குங்க. மேலும் வேற கம்பெனிகள் அதாவது பயனுள்ள என்னுடைய என் மாவட்ட மாணவர்களுக்கும் என்னுடைய மாவட்ட இளைஞர்களுக்கும் என் மாவட்டத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கான கம்பெனிகளை கொண்டு வாங்க. எங்களுக்கு மீன்பிடி தளம் இருக்கு ஐயா, எங்களுக்கு மீன்பிடி தளத்தை வந்து துறைமுகத்தில வந்து பெரிய அளவில் கொண்டு வாங்க. எங்களை உழைக்கிறதுக்காக எங்க மீனவர் இருக்கிறாங்க, எங்க விவசாயிகள் விவசாயம் பண்ண ரெடியா இருக்காங்க. இயற்கை உரங்களை கொண்டு வாங்க, நல்ல கல்வியை கொடுங்க. நல்ல கல்வி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. நாங்கள் இன்னைக்கு தனியார்கிட்ட தானே ஐயா எங்களோட கல்வியை ஃபுல்லாக தாரை வார்த்துட்டோம். தனியாரில் தானே ஐயா எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. தரமற்ற இன்னும் இதுல ஒரு பெரிய விஷயம் சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா, தமிழகத்திலே கடைசி மாவட்டம் கடலூர் கல்வியிலங்க ஐயா. ஏங்க இதெல்லாம் நாங்க எப்படி சொல்றது, இது பெற்றோர் குறையா ஆசிரியர் குறையா பள்ளிகள் தரமற்றவையா அப்படின்னு நிறைய இருக்குங்க ஐயா. இருக்கிற ஊராட்சியில் இருக்கிற பள்ளிகளை ஃபுல்லாக ஆய்வு செய்ய சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் அடிப்படை பிரச்சனை நிறைய இருக்குங்க ஐயா. அதெல்லாம் நீங்க எடுத்து செய்யணும் நாங்கள் ஆசைப்படுறோம். மீண்டும் எங்களோட ஒரே கோரிக்கை, எங்களுக்கு இந்த பெட்ரோலிய மையம் வேண்டாம். எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கம்பெனி நெய்வேலியோட தாக்கம் இது போன்ற பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் மீளா துயரில் தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலும் மேலும் இது போன்ற திட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இதை உடனடியாக பரிசீலனை செய்து தமிழக அரசு வந்து விவசாய நிலமான எங்களுடைய கடலூரை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நீங்கள் வர்ற 16ஆம் தேதி நீங்கள் வரீங்க, அதுக்கான கோரிக்கையை இன்றைக்கி நாங்கள் வைக்கிறோம். மீண்டும் என்னுடைய தமிழக முதல்வராகிய உங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராகிய உங்களை கடலூர் மண்ணுக்கு வரவேற்பதில் மிகப்பெரிய பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.